வணக்கம். லாஸ்ட் கிளாஸஸில் பைத்தானில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஃப் கண்டிஷன்ஸை பற்றி பார்த்தோம். அதில் எல்ஸ் வச்சு எப்படி நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதை பற்றி நீங்கள் பார்க்கலன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த கிளாஸஸ்க்கு வாங்க. ஸோ அப்போ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது ஒரு நேம் வாங்குகிறேன், இன்புட் என்டர் த நேம், இட் இஸ் அ ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டிஜர் அசைன் பண்ணியிருக்கேன், அதாவது மார்க் வாங்குகிறேன், என்டர் த தமிழ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் வாங்குகிறேன், என்டர் த இங்கிலீஷ் மார்க், இங்கிலீஷ் மார்க் வாங்குகிறேன், மேத்ஸ் மார்க் வாங்குகிறேன். இப்போது என்ன பண்ண போகிறேன், இதை எல்லாத்தையும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன், ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு மார்க் இருக்குது. ஸோ ஒன் மோர் மார்க் வேணாலும் வாங்கிக்கலாம். சோசியல் சயின்ஸ், ஸோ எஸ்எஸ் நான் கொடுத்துக்கிறேன் சோசியல் சயின்ஸ்க்கு. ஈக்குவல் இன்புட் இன்ட் இன்புட் என்டர் சோசியல் சயின்ஸ் மார்க். அடுத்து சயின்ஸ் ஈக்குவல் இன் ஈக்குவல் இன்ட் இன்புட் enter science mark. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் அஞ்சு மார்க் வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ அஞ்சு மார்க்கு நான் என்ன பண்ணுறேன், இன்புட் வாங்குகிறேன், நான் இன்புட் வாங்குகிறேன். இப்போது அஞ்சு மார்க்கு என்ன பண்ண போகிறேன், நான் ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போது வித்தின் ப்ராக்கெட்குள்ளே தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ப்ளஸ் மேத்ஸ் ப்ளஸ் சோசியல் சயின்ஸ் ப்ளஸ் சயின்ஸ் டிவைடட் பை ஃபைவ். ஸோ இஃப் ஏவிஜி கிரேட்டர் தென் ஈக்குவல் 90 கோலன் பிரிண்ட் ஏ. ஸோ கிரேட் ஈக்குவல் ஏன்னு கொடுக்குறேன் நான், எல் எஃப் எல் இஃப். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மற்ற ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் இஃப்னு போடுவோம் நம்ம, அதாவது இஎல்எஸ்இ இஃப் அப்படி போடுவோம். இதில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல் இஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏவிஜி கிரேட்டர் தென் ஈக்குவல் 70 70லேருந்து 89க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் கிரேட் பி. எல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஏவிஜி கிரேட்டர் தென் ஈக்குவல் 60 டு அபோவ் 69 பிரிண்ட் கிரேட் சி. எல் இஃப் ஏவிஜி ஏவிஜி கிரேட்டர் தென் ஈக்குவல் 50 அண்ட் டு 59 பிரிண்ட் கிரேட் ஈக்குவல் டி. ஸோ மற்ற ப்ரோக்ராம் வச்சு நம்ம இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. எல்ஸ் பிரிண்ட் நோ கிரேட். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மார்க் வாங்குவோம். அஞ்சு மார்க் வாங்கிட்டு நம்ம அஞ்சு மார்க்கில் நமக்கு என்ன பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜ் பேஸில் நமக்கு இப்போ அவுட் புட் வரும். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் ரன்னில் போயிட்டு ரன் ஸ்க்ராட்ச் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது இன்ஸ்டாலேஷன்ஸ், இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும். இப்போ நான் நேம் கொடுத்துக்கிறேன், அடுத்து மார்க் கொடுக்குறேன், 90 90 90 90 90. ஸோ இப்போ திஸ் இஸ் அ ஏ கிரேட் வருது. இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம அதையும் என்ன பண்ணலாம், நம்ம பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் ஸ்லாஷ் டி கமா ஏவிஜி. ஸோ ஷிஃப்ட் எஃப்டன் யூஸ் பண்ணுறேன் நான். திரும்ப நான் ரன் பண்ணுறேன்.
ஸோ நம்ம 40க்கு கீழே கொடுப்போம். ஸோ இப்போது த பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் 39, ஸோ நோ கிரேடு. ஸோ அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோ கிரேட்னு வருது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிலோ 40க்கு கீழே நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம், இதை நம்ம மார்க் எடுத்திருக்காங்க அதனால். ஸோ அப்போது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இஃப். ஸோ நெஸ்டட் இஃப்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ண, நான் ஒரு இன்புட் வாங்குகிறேன். இது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறனால நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இன்ட்ங்கிற ஆப்ஷன்ஸை நான் கொடுக்கல. டைரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம இன்புட் கொடுத்துட்டு நம்ம வாங்கிடலாம். இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டிஜர்ஸ், அதாவது முழு நம்பர்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பக்கத்தில் நம்ம இன்ட் கொடுக்கணும். அப்படி இல்லைனா அதை வந்து ஸ்ட்ரிங்காக தான் நான் வந்து என்ன பண்ணுவது அசைன் பண்ணிக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், பிகினிங்கில் இன் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் இன்புட் எகென் ஓப்பன் ப்ராக்கெட். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணுமோ அதை ப்ரிண்ட் பண்ண சொல்லிட்டு தமிழ் மார்க்கை வாங்குகிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு தேவையில்லை அப்படின்னா டபுள் கோட்டில் நம்ம வெறும் எம்டியாக கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, நமக்கு டேரெக்டாக இன்புட் வாங்குவோம், ஆனால் எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் அந்த இடத்துல ப்ரிண்ட் ஆகாது. ஸோ அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சோசியல் சயின்ஸ், சயின்ஸ் அஞ்சுத்துக்கு வாங்கியிருக்கேன். அந்த அஞ்சுத்தையும் என்ன பண்ணியிருக்கேன், டோட்டல் பண்ணியிருக்கேன், அஞ்சால் டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா ஆவரேஜை இங்கே ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த ஆவரேஜை ப்ரிண்ட் பண்ண சொல்லணும்னு தேவையில்லை, பட் ஆனால் ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் நான். ஸோ இஃப் ஆவரேஜ் கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 90 அல்லது 90க்கு மேலே இருந்தால் ஏ கிரேட்னு வரணும். இல்லை இங்கே 70லேருந்து 89க்குள்ளே இருந்துச்சுன்னா பி கிரேடுன்னு வரணும். 60லேருந்து 69க்குள்ளே இருந்தால் நமக்கு இங்கே சி கிரேடுன்னு வரணும். 50லேருந்து 59க்குள்ளே இருந்தால் டி கிரேடுன்னு வரணும். 50க்கும் கீழே என்ன வேல்யூ வந்தாலும் அது நோ கிரேட் அப்படின்னு வரணும். ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம். ஸோ இது வந்து இதுக்கு என்ன சொல்லுவோம், நெஸ்டட் இஃப்னு சொல்லுவோம். எல்லா ப்ரோக்ராமும் எல்ஸ் இஃப்னு யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம வெறும் இஃப் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மற்ற ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவோம், இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஏவிஜி கிரேட்டர் தென் ஈக்குவல் 90 அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக அங்கே என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல ப்ராக்கெட் பதிலாக என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல கோலன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் மற்ற இந்த ப்ரோக்ராமுக்கும் சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா சி இதுக்கெல்லாம் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.